மூலம் என்பது நம்ம வந்து ஆசனவாய் கடைசியில் நரம்பும் இரத்த குழாயும் தனியாக இருக்கிறது. அது பேர் ஏனல் குஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். என்னென்னா ஆசனவாயில் இப்போ நம்ம வாய்க்குள்ளே இருக்க மாதிரி ஒரு சதை அமைப்பு இருக்குது, அது பேர் ஏனல் குஷன். அதில் வந்து இரத்த குழாயும் நரம்பும் வந்து ரொம்ப லூஸாக இருந்துருக்கு. அதில் அதுதான் நம்மளுக்கு வந்து சென்ஸ் பண்ணும், எப்போ நம்ம மோஷன் போகிறோமா இல்லை காற்று போகிறோமான்னு சென்ஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து வி ஆர் நிற்கிறதுனால வி ஆர் ஸ்டாண்டிங் அகைன்ஸ்ட் கிராவிட்டி, கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறோம். அதனால் ஒவ்வொரு வாட்டி நம்ம மோஷன் போகிறப்ப முக்கி போடுறப்ப அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் ஜாஸ்தியாகும், அந்த ரத்த குழாயெல்லாம் வீங்கும். ரத்த குழாய் வீங்கி அந்த சதையை வந்து பிச்சுக்கிட்டு வெளியே வர்றது தான் மூலம். யானைக்கோ குதிரைக்கோ மற்ற நாலு கால் ஜீவன்களுக்கெல்லாம் வந்து பைல்ஸ் வராது, ஏன்னா அவங்க கிராவிட்டிக்கு பேரலாக இருக்காங்க. நம்ம வந்து கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம். தட் இஸ் த மெயின் பிரின்சிபிள் ஒன்று. ரெண்டாவது காரணம் என்னென்னா, மலம் முக்கி முக்கி போனால் அந்த ப்ரெஷர் ஜாஸ்தியாகி அந்த சதை அங்கேருந்து டிட்டாச் ஆகி கீழே வர்றது. ஸோ மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக மூலம் வரும். அது யார் ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி, நீங்கள் போய் பாத்ரூமில் போய் ஒன் ஹவர் முக்கி போகிறாங்க அந்த மாதிரி அவங்களுக்குலாம் மூலம் கண்டிப்பாக வரும். இது குழந்தைங்களுக்கும் வரலாம், பெரியவங்களுக்கும் வரலாம், இளம் வயதினருக்கும் வரலாம். இது வந்து ரொம்ப காமன் டிசீஸ். பட் மூலம் வந்து மோஷனில் ரத்தம் போகிறது அப்படின்னா சாதாரண மருந்து கடையில் போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்லாம் பைத்தியகாரத்தணும், ஒரு டாக்டரை பார்க்கணும். அந்த டாக்டரு சர்ஜனாக இருக்கிறது நல்லது, ஏன்னா விரலை விட்டு அவங்க செக் பண்ணணும். ரத்தம் வர்றது பல காரணத்தினால இருக்கும், வெறும் சாதாரண மூலமாக இருக்கலாம், இல்லை அந்த ஆசன வாயில் ஏதாவது கேன்சர் கட்டியிருந்தால் கூட ரத்தம் வரும். ரெண்டாவது ஆசனவாய் வெடிப்பில் கூட இது வரும். அந்த வெடிப்பு வந்து என்னென்னா மூலத்து வந்து மூலத்துக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. மூளை வந்து வலி இல்லாமல் ரத்தம் போகிறது, ஆனால் ஆசனவாய் வெடிப்புன்றது வந்து வலி. ஒவ்வொரு வாட்டி மோஷன் போகிறப்ப அவர் மரண வேதனை அனுபவிப்பார், அப்போ அந்த நேரத்துக்கு பேஷண்ட் தேடி வந்துடுவாங்க. ஆனால் மூளை வந்து ரொம்ப நாளாக அது இருந்துட்டு வெளியே வந்த பிறகு தான் அவங்களுக்கு தெரியும். ஸ்டேஜ் ஒன்று, ஸ்டேஜ் டூ, ஸ்டேஜ் த்ரீ. ஆரம்ப ஸ்டேஜ் வந்து முதல் ஸ்டேஜ் வந்து மாத்திரையோ இல்லை உணவு பழக்கத்துலேயோ சரி பண்ணிடலாம். சரி பண்ணுறா என்னென்னா, மழை முக்காமல் போகணும், நல்ல காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதை சாப்பிட்டு தண்ணி நிறைய குடித்து மழை சிக்கல் இல்லாமல் மழை ஃப்ரீயாக போச்சுன்னா இந்த ப்ராப்ளம் பெருசாகாது. ஒன்ஸ் ஃபைல்ஸு அதாவது மூளை உருவாயிருச்சுன்னா அது பெருசாகிட்டு தான் போகும். அது தடுக்கக்கூடிய இது வந்து மலச்சிக்கலை தடை செய்வது, நல்ல காய்கறி பழங்கள் உண்ணுவது, நிறைய தண்ணி குடிக்கிறது, பாத்ரூம் வந்தால் போகணும், போய் முக்கி முக்கி போயிட்டால் அந்த ப்ரெஷர்னால் பைல்ஸ் உருவாகும். ரெண்டாவது ஸ்டேஜ்ன்றது அந்த மூளை வெளியே வந்துட்டு உள்ளே போகிறது. மூணாவது ஸ்டேஜ் வெளியே வந்து மாட்டிக்கிறது, அப்போ வலி இருக்குது. இந்த ரெண்டு ஸ்டேஜ் ரெண்டு மூணுக்கு வந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தான் தீர்வு. மாத்திரை முதல்ல சரியாகாது. சில பேர் நாங்கள் சித்த வைத்தியம் பண்ணுறோம், மூலிகை அதிலெல்லாம் கூட சரியாது. ஒன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வெளியே வந்து தான் ஆகும். இந்த சர்ஜரி வந்து அறுவை சிகிச்சை நிபுணரை பார்க்கணும், அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. அது பல வகையான சர்ஜரி இருக்குது. ஸ்டேஜ் ஒன்றுக்கு சர்ஜரி தேவையில்லை. நான் இப்போ சொல்கிறேன், ஸ்டேஜ் ஒன்றுக்கு சர்ஜரி தேவையில்லை, அது மருத்துவத்திலும் உணவு பழக்கத்துலேயும் கட்டுப்படுத்தலாம். ஸ்டேஜ் ரெண்டு மூணுன்றதுக்கு தான் ஆப்ரேஷன் தேவைப்படும், அது பேர் ஹெமராய்டெக்டமின்னு வாங்க. இந்த ஆப்ரேஷன் வந்து பல வருஷங்களாக நடக்கிறது, அதாவது இந்த செஞ்சுரி ஃபுல்லாக நடக்கிறது ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அனசிஷியா கொடுத்து தான் பண்ணணும். அனசிஷியா கொடுத்து அந்த பைல்ஸை வந்து வெட்டி எடுக்கிறது, ஹெமராய்டெக்டமின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது வந்து ரெண்டு வகை மயக்க மருந்து கொடுப்பாங்களாம். ஒன்று வந்து ஃபுல் மயக்க மருந்து, அதாவது உணவு சுத்தமாக இழக்கிறது. அது நரம்பூசி போட்டு வாயில் டியூப் போட்டு பேஷண்ட்டை வந்து ஃபுல்லாக மயக்கமடைய செஞ்சு பண்ணுறது ஜென்ரல் அனசிஷியான்னு பேர். இன்னொரு வந்து ரீஜனல் அனசிஷியான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, முதுகு தண்டில் ஊசி போட்டு தொப்புளு கீழே உணர்வை இழக்க வச்சுட்டு அது பண்ணுறது. இது ரெண்டு வகையான இது பண்ணி தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம் வழக்கமாக. இப்போ இந்த ஹெமராய்டெக்டமி வந்து ஆரம்ப காலத்தில் கட்டலன்னு வந்து என்னென்னா, வெறும் மயக்க மருந்து கொடுத்து ஆசனவாயை விரிவுபடுத்தின்னு அந்த மூலத்தை வந்து வெட்டி எடுத்து தையல் போடுறது. இதுதான் கிளாசிக்கல் ஓப்பன் ஹெமராய்டெக்டமி பேர். இது வந்து தற்சமய காலத்தில் வந்து பல மாறுதல் வந்திருக்கு. அவை என்னென்னா ஒவ்வொன்றும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து
ஸ்டேப்புலர் ஹெமராய்டெக்டமின்னு ஒன்று வந்திருக்கு. அதாவது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஓப்பன் ஹெமராய்டெக்டமி பண்ணிங்கன்னா அந்த புண்ணு ஆடுறதுக்கு 2 வாரம் ஆகும், 2 வாரம் 3 வாரம் ஆனாலும் அந்த ஒவ்வொரு வாட்டி மோஷன் போகிறப்போ வலிக்கும், பேஷண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால் பயந்துக்கிட்டே சில பேர் ஆப்ரேஷன் பண்ணாமல் இருப்பாங்க. ரெண்டாவது வகை என்னென்னா, இந்த ஸ்டேப்புலர் ஹெமராய்டெக்டமின்னு என்னென்னா, மேலே சதையும் கீழே சதையும் கட் பண்ணி நம்ம ஸ்டேப்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டேப்பிள் பண்ணுறது, அதில் வந்து வலி ரொம்ப கம்மி. அதனால் அது அன்றைக்கி பண்ணிவிட்டு அன்றைக்கே போயிடலாம், வலியும் அவ்வளோ இருக்காது. அது பேர் ஸ்டேப்புலர் ஹெமராய்டெக்டமி. மூணாவது வந்து இப்போ லேசர்ஸாக லேசர் வந்திருக்கு. லேசர் என்னென்னா, அந்த பைல்ஸை வந்து பொசுக்கிறது, அந்த லேசர் கதிரை போட்டு அந்த ரத்தக்கொலை சுருங்க வச்சுட்டா இது பண்ணுறது. ஒன்றுன்னு வந்து என்னென்னா, அல்ட்ராசவுண்ட் கைடடு சர்ஜரின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா, அந்த ரத்தக்குழாய் எந்த ரத்தக்குழாய் அந்த பைல்ஸுக்கு வர அதை கண்டுபிடிச்சி ப்ரோப் ஒன்று வச்சு அதை ஸ்டிச் போட்டு இது பண்ணுறது. இதுதான் இது இப்போ லேட்டஸ்ட் அட்வான்டேஜஸ். இதை எது வேணாலும் பண்ணிக்கலாம். ப்ரொலாப்ஸ்டு பைல்ஸ்னு இன்னொரு ஒரு வகை இருக்குது. என்னென்னா, சில பேருக்கு என்னென்னா, முக்கிய அந்த சதை வெளியே வந்து அதில் இன்ஃபெக்ஷன் ஆகி ப்ரொலாப்ஸ்டு பைல்ஸ்னு பேர். அது அதுக்கும் சர்ஜரி தான் முக்கியத்துவம். அதில் சில பேர் இன்ஃபெக்ஷன் ஆகும், அது த்ராம்போஸ் பைல் மாஸ்ன்னுவாங்க. அது வந்து என்னென்னா, பேஷண்ட் வலியோடு துடிச்சிட்டு வராங்க, சதையாட்ட தொங்கும், அதுக்கு வந்து அவர் நேராக அட்மிட் ஆகிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் பெயின் கில்லாம் கொடுத்து ஒரு 3-4 நாள் தங்க வச்சு அந்த பைல்ஸை வத்த வச்சுட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறது. ஸோ இதுதான் இந்த காம்ப்ளிகேஷன்.